Vanakkam viewers நமக்கு ஏற்படுற உடல்நல பிரச்சனைகளில் முதன்மையாக இருக்கிறது சர்க்கரை நோய் தாங்க இந்த சர்க்கரை நோய் வருவதற்கு காரணமாக இருக்கிறது நம்ம வாழ்க்கை முறையும் உணவு பழக்க தான் இதில் டைப் ஒன் டைப் டூ கர்ப்பகால நீரிழிவு என பல வகைகள் இருக்குது நீரிழிவு நோயை நம்ம கவனிக்காமல் விட்டோன்னா அது பிற்காலத்தில் இதய நோய்கள் பார்வை இழுத்தல் மற்றும் முடக்குவாதம் போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த நீரிழிவு நோய் ஏற்பட முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உணவு பழக்க தாங்க அப்படி நீரிழிவு நோய் வராமல் இருக்கிறதுக்கும் வந்தால் அதை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் நம்ம சாப்பிட வேண்டிய சிறந்த உணவுகள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு எங்க சேனல் வீடியோஸ் பயனுள்ளதா இருந்தது அப்படினா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் பச்சை இலை காய்கறிகள் மற்றும் கீரைகளில் குறைந்த அளவு கலோரிகள் இருக்குங்க இது இரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவு குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும் இதில் வைட்டமின் சத்துக்கள் பொட்டாசியம் கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதால் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நீரிழிவால் கண்களுக்கு ஏற்படக்கூடிய கண்புரை போன்ற பாதிப்பை தடுக்கவும் இது உதவும் அதிக அதிகளவு கால்சியமும் இரும்புச்சத்தும் மற்றும் போதுமான அளவு பீட்டா கரோட்டினும் இருக்குங்க பாவற்காய் இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தி உடலின் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்க உதவும் தினசரி காலையில் வெறும் வயிற்றில் பாவக்காய் சாறு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே வரும் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இந்திய மருத்துவ முறைகளில் நெல்லிக்காய் பெருமளவு பயன்படுத்தப்படுதுங்க இதில் அதிக அளவு வைட்டமின் சி இருப்பதால் நெல்லிக்காயை அரைச்சு அதன் சாற்றை நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது கணையன் செயல்பாட்டை அது தூண்டும் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் வெந்தயத்தில் நீர்ச்சத்து இரும்புச்சத்து தயமின் நிக்கோட்டின் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்குங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தினமும் வெந்தயத்தை தண்ணீர் அல்லது மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் இது உடலுக்கு குளிர்ச்சி அளிப்பதோடு உடலை சமநிலையிலும் வச்சுருக்க உதவுதுங்க வெந்தயத்தில் இருக்க வைட்டமின் ஏ சர்க்கரை நோயால் ஏற்படும் பார்வை இழப்பையும் தடுக்க உதவும் நாவல் பழம் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க பயன்படுதுங்க இதில் இருக்க ஜம்போலினின் என்ற குளுக்கோசைடு உடலில் ஸ்டார்ச்சு சர்க்கரையாக மாறும் செயல்பாட்டை தடுக்க உதவுது நாவல் பழ சாற்ற தினமும் குடிச்சிட்டு வரும் பொழுது சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே வரும் மேலும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கவும் நாவல் பழம் பெரிதளவில் உதவும் இரத்தத்தில் கலந்துள்ள அதிக அளவு சர்க்கரை பொருளை கரைச்சி வெளியேற்ற வாழைப்பூவின் துவர்ப்புத்தன்மை பயன்படுங்க வாழைப்பூவை பொரியல் செய்து சாப்பிட்டு வரும் பொழுது கணயம் வலுப்பெறும் இதன் காரணமாக இன்சுலினை சுரக்க செஞ்சு சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வரும் மஞ்சளில் காணப்படும் குர்குமின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைக்க பயன்படுதுங்க இது ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை குறைக்க உதவுவதோடு மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் காணப்படும் அதிகப்படியான கொழுப்பின் அளவை குறைக்கவும் பயன்படுது குர்குமின் பீட்டா செல்களின் இயக்கத்தை மேம்படுத்த உதவுங்க பீட்டா செல்கள் இன்சுலினை இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவும் ஹார்மோனை உற்பத்தி செய்ய உதவுது மேலும் நீரிழிவு நரம்பியல் தொடர்பான பிரச்சனையை தடுக்கவும் மஞ்சள் உதவும் கொண்டைக்கடலை மிகவும் குறைவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்குங்க ரத்தத்தின் இரத்தத்தின் சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்த குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு கொண்ட உணவுகளை உண்பது அவசியம் அதில் ஒன்று தான் கொண்டைக்கடலை உங்கள் வழக்கமான உணவில் கொண்டைக்கடலையை சேர்ப்பது இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்க பெரியதளவில் உதவும் ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க பீன்ஸ் பெரிதளவில் உதவியாக இருக்குங்க ஏன்னா இதில் இருக்க கார்போஹைட்ரேட் நம்ம உடம்பில் மெதுவாக கரையும் அது ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக சர்க்கரை பொருள் சேர்வதை தடுக்கும் வெண்டைக்காயிலையும் பார்த்தீங்கன்னா மிக குறைவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் தாங்க இருக்குது இது உங்கள் ரத்த சர்க்கரை அளவை வேகமாக அதிகரிக்காமல் பார்த்துக்கும் மேலும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க அவ்வப்போது வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் அவங்க ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்குங்க வாரத்தில் ரெண்டு அல்லது மூன்று முறையாவது வெண்டைக்காய் சாப்பிட்டு வருவது சர்க்கரை நோயை வரவிடாமல் பார்த்துக்கும் இந்த உணவுகள் தான் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்க நம்ம சாப்பிட வேண்டிய சிறந்த உணவுகள்ங்க இந்த உணவுகளை சாப்பிட்டு நீங்களும் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோ குரல் லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நன்றி